வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ளஸ் டூவில் செகண்ட் வால்யூமில் செவன்த்து சாப்டரில் இருக்கிற ஒரு முக்கியமான ஃபைவ் மார்க், ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஃபைவ் மார்க்கு. ஸோ அதனால் அதை நடத்தி கொடுத்துடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ரைட், இங்கே வந்து ஒரு யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு சொல்லி அதுக்கு வந்து அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பேஸ் பண்ணி பேண்ட் வித்துங்கிறதுக்கான டெரிவேஷனை நம்ம வந்து டெரைவ் பண்ணி கொண்டு வர சொல்லியிருக்காங்க. டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் பேண்ட் வித் இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட். அப்போ முதல்ல இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட் என்னங்கிறத மேல் போக்காக சொல்கிறேன். ஒரு லைட் இருக்குது, அந்த லைட்டை நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ரெண்டு நேரோ ஸ்லிட்ஸ் வழியாக அலோவ் பண்ணுறோம். இதுதான் அந்த நேரோ ஸ்லிட்ஸ், சின்ன இடைவெளி. இது ஸ்லிட் ஒன், இது ஸ்லிட் டூ. இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னா ஸ்மால் டின்னு எடுத்துக்கிறேன். சரியா, இப்போ இதிலருந்து கேபிட்டல் டி டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் இந்த லைட்டை படம் வைக்கிறேன். அப்போது இந்த ரெண்டு ஸ்லிட்னுடைய மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா இதுதான் ஓ. இந்த மிட் பாயிண்ட்டை வந்து சீன் இங்கே எடுத்துக்கலாம். சரிதானா, என்னெல்லாம் மார்க் பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டே வாங்க. ஸ்மால் டி, கேபிட்டல் டி. ரைட், இப்போ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். அது ஒய் டிஸ்டன்ஸ் தள்ளியிருக்கு இதுலேருந்து. ஃபைன், இந்த எக்ஸ்பிரிமெண்ட்னுடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டை இந்த ஸ்லிட்ஸில் அலோவ் பண்ணும்போது, அதாவது இது வரைக்கும் வந்து அந்த லைட் வந்து ஒரு வெள்ளை குதிரைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த லைட்டு தன்னை ஒரு வரி குதிரை மாதிரி மாற்றிருக்கும். இதுதான் ஆக்சுவலாக அந்த இன்டர்ஃபரன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரைட் தானே. அப்போ அது எப்படி இருக்கும்? இந்த சைடில் உங்களுக்கு அந்த படம் வரைய வேண்டாம், புரிதலுக்காக அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அதை வரைகிறேன். அப்போ இதுதான் அந்த சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச், பிரைட் ஃப்ரிஞ்சுன்னு சொல்லுவாங்க, பொலிவாக இருக்கும். அதே சம இடைவெளிகளில் ஆல்டர்னேட்டிவாக பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் உருவாகிட்டே இருக்கும். இது பிரைட்டு, இது டார்க்கு. ஓகேயா, இப்படி உருவாகிட்டே இருக்கும். இதைத்தான் நான் ஃப்ரிஞ்சஸ்ன்னு சொல்கிறேன். ரைட்டா, சரி இப்போ வாங்க. அப்போ இப்போ இந்த பாயிண்டில் என்ன நடந்திருக்கலாம்? இந்த ஸ்லிட் ஒன்லேருந்து ஒரு வேவ் போய் மீட் பண்ணியிருக்கலாம். இன்னொரு வேவ் வந்து ஸ்லிட் டூலேருந்து போயிருக்கலாம், இங்கேருந்து அங்கே போயிருக்கலாம். இப்போ சரிதானா, இப்போ இந்த ரெண்டு வேவும் மிக்ஸ் ஆகுறதுல தான் இந்த ஃப்ரிஞ்சஸ் உருவாகுதுன்னு ஆர்கியூ பண்ணுறோம். ஃபைன், அப்போ இதில் அந்த பாயிண்ட் பிரைட்டாக டார்க்கானு எப்படி கண்டுபிடிக்க? அதுக்கான டெரிவேஷன் தான் இனி. அப்போ முதல்ல என்ன பண்ணுவோம், இதிலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைவோம், அதை எம்னு மார்க் பண்ணிப்போம். அப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா அளவுகளில் இந்த ரெண்டும் ஒன்று. அப்போ எக்ஸஸாக இருக்கிறது என்ன? இது தான், அதை தான் நான் பாத் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன். ரெண்டு வேவ் கிடையில் உள்ள பாத் டிஃப்ரென்ஸ். இதுக்கான சிம்பிள் வந்து டெல். அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அதை? எஸ் டூ பியிலிருந்து எஸ் ஒன் பியை கழிக்கணும். அப்போ அது என்னவாக இருக்கலாம்? எஸ் டூ எம்மாக இருக்கலாம். ரைட் தானே, இதுதான் பாத் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கான டெரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு டீட்டாங்கிற ஆங்கிள் வச்சுப்போம், இதில் சைன் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஃபார்முலாவில் சைன் டீட்டா போட்டிங்கன்னா ஆப்போசிட், அதாவது டெல் பை ஸ்மால் டின்னு வரும். ரைட் தானே, ஸ்மாலர் ஆங்கிளுக்கு சைனை விட்டுடலாம். அப்போ டீட்டா ஈக்குவல் டு டெல் பை டி, இப்படி வந்துடுமா? ஒன்று. இப்போ இந்த டீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை இன்னொரு ட்ரையாங்கிளாக மாற்றுறேன். அப்போ இந்த ஆங்கிள் இங்கே வரும், பழையபடி அதில் ஒர்க் பண்ணுறேன். இதில் டேன் அப்ளை பண்ணுறேன். இப்போ டேன் அப்ளை பண்ணேன்னா டேன் டீட்டா வில் பி ஈக்குவல் டு ஒய் பை டின்னு வரும். அப்போ இங்கேயும் ஸ்மாலர் ஆங்கிளுக்கு டேனை விட்டுறலாம், ஒய் பை டி. இதை இப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ரைட். அப்போ இதில் ஆக்சுவலாக இதில் இதை கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம், பாத் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு டி இன்டூ டீட்டா அப்படி வச்சுருக்கலாம். பாத் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு டி இன்டூ டீட்டா இதில் போடுங்க. அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் டி, டீட்டாக்கு பதிலாக ஒய் பை டி போட்டேன். இவ்வளவு தான், பாத் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் நான் ரெண்டு கேஸஸாக இதை அஸ்யூம் பண்ணுறேன். அப்போ இங்கே பாருங்கள், பிரைட் ஃப்ரிஞ்சுக்கும் டார்க் ஃப்ரிஞ்சுக்குமான ரூல்ஸ் சொல்லித்தரேன். அப்போ இவ்வளவு தான். இது எப்படி சார் வந்துச்சுன்னா டைரெக்டாக, இதுதான் கான்செப்ட். அதில் பாத் டிஃப்ரென்ஸ் ஒரு ஃபுல் வேவ் லென்த்தினுடைய மல்டிபிள்ஸாக இருந்தால் பிரைட்டு, அதே பாத் டிஃப்ரென்ஸ் லேம்டா பை டூனுடைய மல்டிபிள்ஸாக இருக்குன்னு வைங்க, அது டார்க்காக இருக்கும். இது படம் வரைஞ்சி சொல்ல முடியுமா சார்? நான் சொல்லிடுவேன், ஈஸியாக சொல்லிடுவேன். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இதில் முதல் கேஸ்க்கு நான் படம் வரைகிறேன். இது ஒரு வேவ், இது இன்னொரு வேவ். இப்போ இந்த ரெண்டு கடையில் பாதையில் வித்தியாசம் எதுவும் இருக்கான்னா இல்லை. அப்போ இதில் எண்ணில் நான் ஜீரோ போட்டிருக்கேன்னு அர்த்தம். இப்போ ஒன் போடுறேன்னா என்ன அர்த்தம்? இப்போ இதில் படம் பாருங்கள், இங்கே மீட்டான ரெண்டு வேவ் இது,
இதில் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு, ஒரு ஃபுல் வேவ். இதுதான் இங்கே என் ஒன்னு போட்டிருக்கேன். அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு ஃபுல் வேவ் லென்த் மல்டிபிள்ஸாக வர்ற இடம்லாம் பிரைட்டு. இப்போ இந்த பாத் டிஃப்ரென்ஸ்க்கு இந்த ஃபார்முலாவை போட்டு டிஒய் பை டி ஈக்குவல் டு என் லேம்டா வேர் ஒய் ஈக்குவல் டு டி பை டி என் லேம்டான்னு போட்டிங்கன்னா பிரைட் ஓவர். இதே மாதிரி டார்க்குக்கு என்ன படம் தெரியுமா? இது ஒரு வேவு, இது இன்னொரு வேவ். ரெண்டுக்கு வித்தியாசம் எவ்வளவு? அரை வேவ் லென்த்து. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஆஃப் வேவ் லென்த்துடைய மல்டிபிள்ஸ் இருந்தால் டார்க்குன்னு சொல்லி. ரைட்டா, இங்கே ஜீரோ மட்டும் போடக்கூடாது, மற்றதெல்லாம் போடணும். ஒன் டூ த்ரீ, ஜீரோ மட்டும் வராது. சரி, இதுலேயும் பாத் ரிஃபரன்ஸ்க்கு பதிலாக இதை போட்டிங்கன்னா, போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, இதுலேயும் ஒய் சொல்லிடலாம். டி பை டி டூ என் மைனஸ் ஒன் லேம்டா பை டூ. சரி, நமக்கு எக்ஸ்ப்ரெஷன் எதுக்கு? பேண்ட் வித்துக்கு. பேண்ட் வித்துங்கிறது என்னென்னா, ஏதாவது ரெண்டு பிரைட்டோ டார்க்கோ அதுக்கு இடையில் தொடர்ச்சியாக இருக்கணும்னா உள்ள டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ பிரைட் ஆர் டார்க் ஃப்ரிஞ்சு, நான் பிரைட் எடுத்துக்கிறேன், இந்த இருக்குது, சாரி ஒய். இந்த ஒய்க்கான என் ப்ளஸ் ஒன் மைனஸ் என் அப்படின்னா என்ன? இது ரெண்டாவதுக்கும் முதலுக்கும் உள்ள டிவே, முதல் ரெண்டாவது டார்க் பேண்டுக்கும் பிரைட் பேண்டுக்கும் முதல் டார்க் பேண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸாக இதை கன்சிடர் பண்ணுறேன். இப்போ எனில் ஒன் போடுங்க, இது டூ, இது ஒன்று ஆயிருக்கும். அப்போ இதில் இதே ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு, இந்த ஒய் ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு, இந்த ஒய் ஃபார்முலாவில் இதை அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. என்னென்னா அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இதில் இங்கே என் ப்ளஸ் ஒன் போடுங்க. இப்போ இதை எப்படி எழுதலாம்? இதை ரெண்டு டேமாக பிரித்து எழுதலாம். டிஎன் லேம்டா பை டி ப்ளஸ் டி லேம்டா பை டி மைனஸ் டிஎன் லேம்டா பை டி, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஃப்ரம் திஸ் பேண்ட்வித் வில் பி ஈக்குவல் டு டி லேம்டா பை டி. இதுதான் ஃபைனல் எக்ஸ்பிரஷன். அஞ்சு மார்க் உங்களுக்கு முடிச்சு கொடுத்தேன். அப்போ இந்த பேண்ட்வித்தை கிளியராக இருக்கணும்னா என்ன? டூ மார்க்கில் கேட்கலாம், சமயங்களில் அந்த ஃபைவ் மார்க்கை கம்ப்ளீட் பண்ண சொல்லியும் கேட்கலாம். அப்போ அதை இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு போங்க. பீட்டா கிளியராக ப்ராடாக இருக்கணும்னா என்ன? டி அதிகமாக இருக்கணும். டிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் ஸ்க்ரீன். இது எவ்வளோ ஃபாராக இருக்கணுமோ அவ்வளோ ஃபாராக இருக்கணும். வேவ் லென்த், நீங்கள் பயன்படுத்துகிற லைட்டினுடைய வேவ் லென்த் அதிகமாக இருக்கணும். ஸ்மால் டி கம்மியாக இருக்கணும், ஏன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸ்மால் டிங்கிறது என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட். இட் ஷுட் பி ஆஸ் ஸ்மால் அஸ் பாசிபிள். ஃபைன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.